ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் எப்படி ஈஸியாக எல்லாருமே 95க்கு மேலே வாங்கலாம் அப்படிங்கிறது. 95க்கு மேலே அப்படிங்கிறதோட ஒரு 95 போட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஓகே தான். நான் இந்த குரூப் 4 எக்ஸாமில் எத்தனை போட்டிருக்கேன் அப்படின்னா தமிழில் 95 போட்டிருக்கேன். எப்படி நான் என்னென்ன மெட்டீரியல் வந்து படித்தேன் இந்த 95 மார்க்கை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ படிக்கிறோம் நம்ம எல்லாருமே, என்ன பண்ணுறோம், ஸ்கூல் புக்கு தான் படிக்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு 90 வாங்கிறது அப்படிங்கிறதே பெரிய சவாலாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்படி படிக்கணும், இப்போ வந்து இந்த எக்ஸாம் பொறுத்தளவில் நம்மளோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும். ஏன்னா எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே ஸ்கூல் புக்கு தான் படிக்கிறோம். ஆனால் ஏன் எல்லாராலையுமே 90க்கு மேலே வாங்க முடியலை, அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு புக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் யூடியூப் சேனல்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6th படிங்க, 7th படிங்க, 8th படிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து படிக்க சொல்கிறாங்க. நம்ம படிக்கிறோம், அட்டை டு அட்டை படிக்கிறோம். இன்றைக்கி படிக்கிறோம் 6th, இன்றைக்கி டெஸ்ட்டு போடுறோம், 100க்கு 100 வாங்குகிறோம். இப்போ நம்ம வந்து 6th மட்டும் படிக்க போகிறதில்ல, 7th படிக்கணும், 8th படிக்கணும், ஓல்டு தமிழ் புக் படிக்கணும், நியூ தமிழ் புக் படிக்கணும். ப்ளஸ் இப்போ என்ன எக்ஸாம்லேருந்து நம்ம என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு சிறப்பு தமிழ் வேறு கேட்குறாங்க. இப்போ எல்லாமே நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எப்படி படிக்கணும், அந்த சப்ஜெக்டை பெர்மனண்டாக நம்ம மைண்டில் இருக்கிற மாதிரி படிக்கணும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வச்சாலும் யூஸ் ஆகுது. ஷார்ட்கட் வைக்க வேண்டிய இடத்துல ஷார்ட்கட் வைக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல அந்த ரெண்டு இடத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்போ தான் அடுத்த தடவை வந்து என்ன ஆகாது, நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. எல்லாருமே படிக்கிறோம், வந்து சின்ன சின்ன ட்ரிக்கில் தான் நம்ம வந்து மற்றவங்களை விட பாஸ் பண்ணுறவங்களுக்கும் பாஸ் பண்ணாமல் விட்டுட்டு வெளியே வர்றவங்களுக்கும் எத்தனை மார்க்கு, 5 மார்க்கு தான் டிஃபர் ஆகுது. ஓகேவா? நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்காக அவாய்ட் பண்ணணும், நிறைய டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். இப்போ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சும்மா புக்கை எடுத்துகிட்டு அட்டை டு அட்டை ரீட் பண்ணிவிட்டு சும்மா எல்லாத்தையும் வந்து மக்க பண்ணக்கூடாது. அதை இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தமிழுக்கில் நம்ம எப்படி 95 வாங்கணும், வாங்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ கவனிங்க, நான் ரொம்ப பேச விரும்பலை, ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ தமிழில் நீங்கள் கம்பல்சரி ஓல்டு புக்கு 6th to 10th வந்து படிச்சுருங்க. அதே மாதிரி நியூ புக்கில் 6th to 10th தெளிவாக படித்து முடிச்சுட்டு 11th 12th சிலபஸில் இருக்கிற ஏரியாவை நம்ம வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தமிழ் சிலபஸை எடுத்துடணும். நான் வந்து சிலபஸ்க்கு என்ன புக்கு ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா, கணியன் புக்கு வந்து ரெஃபர் பண்ணேன். கணியன் புக் யூஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் என்ன பண்ணேன், தமிழ் வந்து படித்தேன். ஸோ வந்து சிலபஸ் வைஸ் படிக்கும்போது தான், நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் வந்து போகும்போது சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் இருந்துச்சு. ஸோ அப்போ படிக்கும்போது எனக்கு தமிழில் வந்து ஒரு தெளிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்கூல் புக்கே வர ஆரம்பித்தேன். பட் ஸ்கூல் புக் படித்தாலும் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு 95 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து ரீச் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை படிச்சுருங்க, படித்து முடிச்சுட்டு சிலபஸ் வைஸ் படிக்கணும். சிலபஸ் வைஸ் படிச்சிட்டோம் அப்பப்போ தமிழ் வந்து ஸ்கூல் புக் வைஸ் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்துட்டு புக் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறது, சிலர் வந்து இன்றைக்கி 6th படிக்கிறேன் அப்படிலாம் படிக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு 6th 7th அதெல்லாம் பண்ணவே கூடாது, அதெல்லாம் தப்பு. படிக்கிறது எப்படி படிக்கணும்னா, ஒரு புக்காக 6th 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த புக்கை வந்து என்ன செய்யணும்னா, நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்போம். 6th வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து மறந்துடுது. அதே 6th புக்கை இன்றைக்கி வந்து சும்மா படிக்கவே கூடாது. என்னை பொறுத்தளவில் படிக்கிறது இல்லை, பிறட்டுறது தான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்ஸஸ்னே நான் சொல்லுவேன். படிக்கிறது இன்றைக்கி படிக்கிறோம், டைமை இழுத்து இழுத்து படிக்கிறோம், தேய்ச்சி தேய்ச்சி உருண்டு புரண்டு படிக்கிறோம், 10 நாள் ஆக திரும்ப வந்து என்ன செய்கிறோம், மறந்துடும். இப்போ கடைசியில் வந்து பாஸ் பண்ணுற ட்ரிக் என்னென்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸாம் காலில் யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து இன்றைக்கி 6th படிக்கிறோம், 7th படிக்கிறோம் அதெல்லாம் யூஸ் ஆக போகிறதே இல்லை. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கண்டென்ட் நம்ம மைண்டில் இருக்கா அப்படிங்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி டெஸ்ட்டில் படித்து 100க்கு 100 வாங்குறவங்களோ அவங்கெல்லாம் வந்து பாஸ் பண்ண போகிறவங்க கிடையாது. அதை வந்து மைண்டில் ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், 6th படிக்கணும், எடுக்கிற எல்லா கடை கடன் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஒன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த டைம் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணிட்டு தான் இருக்கணும். என்ன செய்யணும், ஒரு கம்பல்சரி நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து 6th எடுக்கிறீங்களா, அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்
எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணணும், தெளிவாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி படிக்கிறது நம்மளுக்கு வந்து பயன்பட போகிறது இல்லை. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் அல்லது அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாவது நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். திரும்ப திரும்ப வந்து நம்ம மைண்டு இருக்குது, மூளையோட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அன்னைக்கு தான் ஞாபகம் இருக்கும், அடுத்த வாரம் வந்து அது வந்து என்ன செய்யணும், மறக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து இது மட்டும் நிறைய படிப்போமா, அப்போ வந்து மறக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டை திரும்பி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட சக்ஸஸ் ட்ரிக்கே இருக்குது. நீங்கள் 6th வந்து இன்றைக்கி வந்து ஒரு டக்குன்னு முடிக்கிறீங்க அப்படின்னா, 3 மணி நேரத்தில் முடிக்கிறீங்கன்னா டக்குன்னு முடிச்சுருங்க, பரட்டு முடிச்சுருங்க. அடுத்த நாள் திரும்ப அதுக்கு டைம் ஒதுக்கி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே நம்ம டைமை குறைக்கணும். இன்றைக்கி 5 மணி நேரம் எடுக்கிறீங்க, 6th முடிக்கிறதுக்கு 1 நாள் ஆக்குறீங்கன்னா அடுத்த டைம் பார்க்கும்போது அந்த டைமை பாதியை நம்ம வந்து குறைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சக்ஸஸ் இருக்குது. நம்ம படிக்கிற டைம் நான் படிக்கிறேன் நோ வே, சான்ஸே இல்லை. இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். எடுக்கிறீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த புக்கை முடிச்சுட்டே இருக்கணும். தெரியுது தெரியல பிரச்சனையில் விட்டுருங்க, அடுத்த வாரம் திருப்பி வந்து திருப்புங்க. இப்போ திருப்பும் போது என்னாங்க, உங்கள் மூளை வந்து திரும்ப 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 பார்க்கும்போது பெர்மனண்ட்டாக நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிருங்க. இதுதாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ட்ரிக்கை. இப்படி படித்து பாருங்கள், சும்மா உட்காந்து தேய்ச்சிட்ருக்காங்க, அட்டை டு அட்டை படிச்சுட்டு இருக்காதிங்க. எது இம்பார்ட்டனோ அதை தெளிவாக படிங்க. பட் வந்து என்ன பண்ணுங்கள், புக்கை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். தெளிவான பாயிண்ட்டை மட்டும் இப்போ உரையினடையில் நம்ம வந்து தேவையில்லாமல் எவ்வளவோ படிச்சுட்ருப்போம், அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்குறதே இல்லை. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு வந்து படிக்க படிக்க தான் தெரிய ஆரம்பிக்கும். நானுமே வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா புக்கையே ஒன்றும் இல்லாமல் கரைச்சிக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதே, அந்த கடைசி ஸ்டேஜ் வந்து நெருங்குற அன்னைக்கு தான் தெரிஞ்சு நம்ம இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம டக் டக்குன்னு பரட்டிட்டு ஆனால் இதில் வந்து ஒன்று என்ன, எதையுமே நம்ம வந்து படிக்காமல் போகக்கூடாது. ஏன்னா இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எப்படி எடுத்திருந்தாங்க, அங்கேருந்து அப் டு 12th வரைக்குமே ரொம்ப டெப்த்தாலாம் போகக்கூடாது, பேசிக் கொஸ்டின் வந்து எடுத்திருந்தாங்க. பட்டு ஈஸி கொஸ்டின்ஸ் தான், அந்த கொஸ்டினே நம்மளால் அடிக்க முடியலை. ஒரு சிலர் வந்து 180 போட்டிருக்காங்க, ஒரு சிலர் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒழுங்காக கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் பட்டியிருந்தேன்னா ஒரு 175 வந்து வர போட்டிருக்கலாம். எனக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே 4-5 கொஸ்டின்ஸ் வந்து நான் அந்த தடவை விட்டுட்டேன். ஸோ வந்து அடுத்த டைம் பண்ணும்போது நான் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த குரூப் 2A எக்ஸாம் வந்து நம்மளுக்கு நெருங்கிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், தமிழில் எப்படி படித்தா நம்மளால் 95 வாங்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டெய்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸு, எந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடியமோ அந்த ஏரியா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வீடியோ கொடுப்பேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அனுபவம் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து எப்படி படிக்கணும், மேக்ஸ் வந்து நான் என்னெல்லாம் படித்தேன், எல்லா ஐடியாவுமே வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். அப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 6th to 12th வரைக்குமே நான் வந்து சிலபஸ் வைஸ் வந்து படித்தேன் ஜிஎஸ்மே. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்னு பார்க்கணும், ப்ளஸ் 6th to 10th வந்து ஸ்கூல் புக்குமே வந்து நான் பார்த்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் செலக்டடாக பார்த்துட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் வந்து என்னோடய ஸ்கோர்னே சொல்லலாம். நான் வந்து எப்போவுமே படிக்க மாட்டேன், எக்ஸாம் வந்தால் ஒரு 5-6 மாதம் மட்டும் படிப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கீழே வந்து கேளுங்க, அடுத்தடுத்து நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து எப்படி படித்தேன், நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் அடுத்தடுத்து கொஞ்சம் தெளிவாக வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. படிக்கிறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படிக்க கற்றுக்குங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். இந்த மாதிரி படிங்க, படிக்க கற்றுக்குங்க. சும்மா புக்கு எடுக்கிறோம், ஒரு வாரம் படிக்கிறோம், இன்றைக்கி டெஸ்ட் போடுறோம், நல்ல ஸ்கோர் வந்துருச்சு, சந்தோஷப்படுறோமா, அது வந்து டிஎன்பிஎஸ்சிட்ட படிப்பே கிடையாது. படிக்கிறோம், 4-5 வருஷம் படித்தாலுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியலை. ஏன் முடியலை, படித்த எல்லாராலையும் கடைசியால் கொண்டு போய் சேர்க்க முடியாது. கண்டிப்பாக ரிவிஷன். நேற்று படிக்கிறோமா இன்றைக்கி என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரிவிஷனே பண்ண மாட்டோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானுமே இப்படி தான் ரிவிஷன் பண்ண மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாடத்தை வந்து டைம் எடுத்து ரொம்ப நேரம் படிக்கவே மாட்டேன், டக்கு டக்குன்னு பரட்டுவேன். அதை இப்போ ஒரு டெஸ்ட்டே எழுதுறோம் அப்படின்னா ஒரு பாடத்துக்கு 5-10 நிமிஷம் தான் எடுத்து பரட்டி விட்டுட்டு தான் டெஸ்ட் போடுவேன். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்ஸ் வந்து படிச்சுட்டோம் இல்லையா, திரும்ப பரட்டி பரட்டினாலும் நம்மளால் டெஸ்ட் போட முடியும். திரும்ப திரும்ப உட்காந்து படித்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கீழே சொல்லுங்கள். படிக்கிற மெத்தடை கொஞ்சம் மாற்றி பாருங்கள், இப்படி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவே கூடாது, ஃபைனல் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும். நானும் பண்ண தப்பு ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே, இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு படிக்கிறது, இந்த ஷெடியூலுக்கு படிக்கிறது. ஏன்னா ஷெடியூல் கொடுத்துருவாங்க, ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுவோம், அந்த ஷெடியூலை ஃபோக்கஸ் பண்ணி தான் படிப்போமே தவிர அந்த எக்ஸாமே நினைக்கவே மாட்டோம். கடைசி டைமில் 10 நாள் ஆகும், நாள் நெருங்க நம்மளுக்கு பயம் வந்துடும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போலேருந்து சில ஐடியாஸ் எல்லாம் தரேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி மட்டும் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் இந்த 2 மாதத்தில் குரூப் 2A வந்து கவர் பண்ண முடியும்.
ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.